இன்னைக்கு விஜய் டிவியில் டைரக்டர் ஸ்ட்ரீமான புதிய திரைப்படம் பூமிகா ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆக்டர் பாவேல் நவகீதன் விது சூர்யா கணபதி மாதுரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க படத்தை டைரக்டர் ரத்தீந்திரன் ஆர் பிரசாத் இயக்கிருக்காரு இதோட ரிவ்யூவை தான் இப்போ நாம பார்க்க போறோம் ஒரு புதிய பில்டிங் ப்ராஜெக்ட்காக ஆள் அரவம் இல்லாத மூடி வைக்கப்பட்ட ஸ்கூல் குள்ள படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் ஆன ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் விது சூர்யா கணபதி மாதுரி போறாங்க அங்க நடக்கிற சில அமானுஷ்யங்களும் பிரச்சனைகளும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறதா இந்த பூமிகா திரைப்படத்தோட மொத்த கதையும் நைட்ல நடக்கிற மாதிரி படத்தை செட் பண்ணிருக்காங்க அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள வரவங்களோட பின்னணி அந்த இடத்துல என்ன நடந்துச்சு எதனால் அந்த இடம் இப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத ஒரு பசுமை சார்ந்த த்ரில்லர் மூவியாக ரெடி பண்ணிருக்காரு டாக்டர் ரத்தீந்திரன் ஆர் பிரசாத் பல புதுமுகங்களுக்கு மத்தியில ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் நமக்கு பரிச்சயமான கேரக்டர் எப்பவும் போல இந்த படத்துலயும் தன்னோட பர்ஃபார்மன்ஸ் மூலமா நம்மள இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் பிளஸ் ஒரு அம்மாவா தன்னோட ஆக்டிங்கை சூப்பரா வெளிப்படுத்தியிருக்காங்க ஆக்டர் பாவேல் நவகீதனும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு இவங்க போக படத்துல வர அவந்திகா ஃபர்ஸ்ட் படத்திலேயே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வெளிக்காட்டியிருக்காங்க சொல்ல போனா செகண்ட் ஹாஃப் அவந்திக்காதான் படத்தை தாங்கி நிற்கிறாங்கன்னே சொல்லணும் படம் த்ரில்லர் மூவின்னு சொல்லப்பட்டாலும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பூட்டி இருக்கிற வீடு அதுல பேய் இருக்கும் பவர் கட் இஷ்யூ வரும் வண்டி ஸ்டார்ட் ஆகாதுன்னு இது எல்லாம் நார்மலான பேய் படத்துலயும் இருக்க சீன்ஸ் தான் சோ இந்த பூமிகா படத்துலயும் இது எல்லாமே இருக்குது படத்துல ஒரு கேரக்டர் மட்டும் எந்த பயமுறுத்துற சீன் இல்லைனாலும் சும்மாவே பயந்து கத்திட்டு இருப்பாங்க இவங்க பெர்ஃபார்மன்ஸ் நம்மள கொஞ்சம் உச்சி கொட்ட வைக்கும் இன்னொரு கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேய டீல் பண்ற கேரக்டரா இருப்பாங்க படத்துக்கு ராபர்டோ சினிமாட்டோகிராபி பண்ணிருக்காரு அந்த நைட் டைம்லயும் ரொம்ப மெனக்கட்டு காட்சிப்படுத்திருக்காரு அதுக்கப்புறம் பிரித்திவி சந்திரசேகர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அதுவும் இந்த படத்துக்கு நல்லாவே செட் ஆயிருக்கு ஒரு சில டயலாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு அண்ட் அது நம்மள ரொம்ப யோசிக்கவும் வைக்குது கிராஃபிக் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு தோணும் படம் த்ரில்லா இருந்தாலும் எதிர்கொள்ற மாதிரி தான் தோணும் சோ படத்தோட சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது அங்கங்க சில லாஜிக் மிஸ்டேக்ஸும் இருக்குது ஒரு த்ரில்லர் கதை அதுல ஒரு உலகளாவிய கருத்துன்னு டைரக்டர் ஒரு கதைய ரெடி பிராரு நெகட்டிவ்ஸை தாண்டி படம் சொல்ற மெசேஜும் ஆர்டிசம் நெஜ சயின்டிஸ்டோட சில தியரிஸை விளக்கி கதையோட இணைச்சிருக்கிறது ஒரு வித்தியாசமான முயற்சி தான் தமிழ் சினிமால ஒரு புது டீம் ஃப்ரெஷ் கண்டன்டோட சொல்லியிருக்காங்க உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் ஆனா அதை பேய் மூலமா சொல்லியிருக்காரு டைரக்டர் ரத்தீந்திரநாத் பிரசாத்